யாழ்ப்பாண கதலி வாழைப்பழம் ஏற்றுமதி செய்யப்படும். கிருஷ்ணா ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் கம்பெனி. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிற மல்ஜி. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் நிலாவரை பகுதிக்கு முன்னாலே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முதல் நீங்கள் செய்திகள் அறிஞ்சிருப்பீங்க, யாழ்ப்பாண கதலி வாழைப்பழங்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுதுண்டு. அப்படி ஏற்றுமதி செய்கிறதுக்காக இந்த இடத்துக்குள்ள வச்சு தான் வந்து அந்த கதலி வாழைப்பழங்கள் எல்லாம் வந்து கழுவி சுத்தப்படுத்தி பொதி செய்து அனுப்பினோம். அந்த தொழிற்சாலைக்கு தான் இன்றைக்கு வந்துருக்கிறோம். என்ன மாதிரி எல்லாம் செயற்பாடுகள் நடக்குது, இந்த திட்டங்கள் பற்றின விவரங்களை வந்து உங்களுக்கு இன்றைக்கு அறியத்தாரம். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காம வந்தங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுத்திகரிப்பு செய்யப்பட்டு பொதியிடம் தொழிற்சாலைக்கு உள்ள வந்து இப்படித்தான் அமைப்பு காணப்படுது. பாருங்க, கிணையில் இருக்கிற கதலி வாழைப்பழங்களை எல்லாமே வந்து சுத்திகரிக்கப்பட்டு சரியாக காய விட்டு இதில் பொதி செய்து வச்சுக்கேன். பாருங்க, வாழைப்பழங்கள் வந்து அங்கே இருந்து கழுவி காய விட்டு அதுக்கப்புறம் வெயில் தவிர வெயில் துடைச்சி வந்து இதில் பொதிக்கிட்டு கொண்டிருக்கணும். வங்காள பகுதியில் வாழைப்பழங்கள் கழுவி இதில் காய விட்டு அப்படியோ இங்கால வாழைப்பழங்கள் வர அதை துடைச்சி வந்து இதில் நிறை பார்த்து பேக் பண்ணி கொண்டிருக்கிறோம். மிஷின் மூலியமாக தான் அந்த கழுவப்படுற வாழைப்பழங்கள் எல்லாமே வந்து காய விட்டு அனுப்பப்படுது. வாழைப்பழங்கள் எல்லாம் இதுக்குள்ள தான் போட்டு கிருமி நீக்கம் செய்யப்பட்டு இதில் தான் கழுவி எடுக்கப்படுது. பாருங்கள், இதில் கழுவி எடுக்கப்பட்டு அதோட இங்கால அடுக்கி விட பொதி செய்கிற இடத்துக்கு வந்து போகுது. மிஷின்களில் வந்து வாழைப்பழங்கள் எல்லாம் வெட்டி கொண்டு வந்து இதில் வச்சு நிறை பார்த்து தான் உள்ளுக்குள்ளே கொண்டு போய் வாங்க. இல்லைண்ணா, எங்கேருந்து வேண்டி கொண்டு வாரணிங்கள் இந்த பழங்கள் எல்லாம்? கைதாடி எல்லாம் வெட்டி தான் தருவீங்க? வெட்டி தருவீங்க, சீப்பாக வெட்டி அவையில் தருவீங்க? அப்போ நீங்கள்லாம் எல்லா இடத்துக்கும் மிஷினில் போயிட்டு வர விடிய எத்தனை மணி தொடங்கினா? இந்த பழங்கள் எல்லாம் வந்து விவசாயிட்டே இருந்து வெளியிலே இருந்து கொள்வனம் செய்யப்பட்டு இதில் நிறை பார்க்கப்பட்டு உள்ளுக்குள்ளே பொதி செய்கிற அலுவல்களுக்காக கொண்டு போகப்படுது. ஃபார்மஸ் தான் அதுக்குரிய கிரேட்டர் வஞ்சி இருக்குது. இந்த கிரேட்டாவில் தங்களுக்கு முதல் நாள் காவேஸ் பண்ண முதல் நாளே தங்களோட குலைக்கேற்று பொட்டி வேண்டாவில் தங்களுக்குரிய வந்து எடுத்துகிட்டு போயினோம். மற்ற இதுக்கு ஃபோம்ஸ்ன்னு சொல்கிறது வெளில பேக் அதில் வச்சு தான் அண்டாமல் கொண்டுருவணும்.
குழந்தையில வச்சு இதுல ஃபுட் டெக் சொல்யூஷன் இருக்கு பாலமேசி அதிகாரின்னு இருக்கிறார் அவர் இதுல இருந்து அவர் வெயிட் பாக்குறது விவசாயம் ரெக்கார்ட் எடுக்கிறான்னு அவட்ட வேலை இதுல இருந்து வெயிட் பார்த்து உள்ளுக்கு போகும் இதுல வேலை செய்கிற ஆக்கள் இதுல இருந்து காய் எடுத்து தர தங்களோட கையில் வைத்து தரம் பார்த்து நல்ல காய் இதில் அலமன் சொல்கிற ஒரு பதார்த்தம் இருக்கிற தண்ணிகளை கலந்துருக்கு அதில் போட்டு கழுவிட்டு அங்காளி தொட்டிக்குள்ள குளோரின் போட்டு தண்ணி இருக்குது இதில் இருந்து அங்கே கழுவிட்டு அதில் இருந்து இந்த பெலிட் மூலம் ஒவ்வொரு சீப்பாக கழிந்து வைக்கப்படும் இதுலேருந்து இந்த ப்ரெஷருக்குள்ள அலங்கால போய் இதுலேருந்து காயப்படுத்துது இந்த ப்ரெஷருக்குள்ள யார் இது மூலம் காயப்படுத்தி அங்காள போய் அதில் பொதிக்கிடும் காயப்படுத்தி இதுக்குள்ள அப்படியே பெலிட் மூலம் போய்கொண்டிருக்கும் அதில் ரெண்டு சைட்டும் வேலையாட்களாக இருந்து ஒவ்வொரு மேசையிலையும் வெயிட் போட்டு எக்ஸ்போர்ட்டுக்குன்னு சொன்னால் ஒரு கிரேட்டுக்குள்ள 12.5 kg தான் வைக்கலாம் இதை வெயிட் போட்டு ஒவ்வொரு கிரேட்டுக்கும் 12.5 படி வாழைக்குலையை வச்சு பாக்ஸ் போட்டு அங்கே அழைத்து அப்படியே கண்டெய்னர்ல அனுப்புறது அனுப்பி கண்டெய்னர்லேருந்து 14 நாள் கடல் பயணம் மூலம் தான் துபாய்க்கு சென்றது 14 நாளுக்குள்ளே பழதாகாமல் இருக்கணும் அதுக்காண்டி தான் நாங்கள் இது என்ன சொன்னோன்னா 3 மாதத்துலாம் வாழைக்குழு நோமலை வெட்டுறது எல்லாருக்குமே தெரியும் அது நாங்கள் 2.5 மாதத்துலேயே வெட்டிடுவோம் 2.5 மாதத்துல 2 மாசமும் அங்களை ஒரு 5 1 கிழமையிலையும் வெட்டிடும் எங்கடா வேற கணக்கில் சொல்ல போனால் இப்போ 12 வாரம் நாங்கள் 10 வாரத்துலேயே வெட்டிடுவோம் வெட்டினா அந்த 2 வாரம் பழம் கண்டெய்னரில் இருக்கு காலமுறையிலேருந்து எத்தனை கிலோ பொதி செய்துட்டீங்க நினைக்கிறேன் 500 கிலோ பொதி செய்திருப்பீங்க எத்தனை பேர் வேலை செய்றீங்க நாங்கள் 9 பேர் என்னுடைய பேர் சதீஷ் நான் இந்த திட்டத்தின் இந்த வாழைக்குரிய கொத்தனி இணைப்பாளராக செயற்பட்டு கொண்டிருக்கிறேன் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்திட்ட ஒவ்வொரு கொத்தனி என்று சொல்லுவோம் இதில் வாழை கொத்தனிக்குரிய கொத்தனி இணைப்பாளராக செயற்பட்டு கொண்டிருக்கிறேன் விவசாய அமைச்சுகளாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கதளி வாழை பதனிடல் மற்றும் பொதியிடல் நிலையம் இது அமைந்துள்ள இடம் வந்து நிலாவரை கிணற்றுக்கு நேரே எதிரே அமைந்துள்ளது ஆல் மாவட்டத்தின் பிரதான உற்பத்தி பொருளாகிய கதளி வாழையை வந்து துபாய் சந்தையை நோக்கி ஏற்றுமதி செய்வதை பிரதான இலக்காக கொண்டு இந்த பதனிடல் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதலாவது தொகை 3 கிழமைகளுக்கு முதல் நாங்கள் ஒரு தொகுதி வாழைப்பழங்களை துபாயை நோக்கி அனுப்பியிருந்தாங்கள் தொடர்ச்சியாக வந்து விவசாயிகளின் பங்களிப்போடையும் ஏற்றுமதிக்குரிய தரத்தையும் நாங்கள் உருவாக்கி கொண்ட இலகுவாக வந்து துபாய் ஏற்றுமதி சந்தையை எங்களுடைய யாழ்ப்பாண கதளி வாழை அலங்கரிக்கும் என்பதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை விவசாயிகள் மத்தியில் வந்து அந்த விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஊடாக வழங்கப்படுகின்ற அந்த தொழில்நுட்பங்களை தங்களுடைய களங்களில் சரியான முறையில் பிரயோகிப்பதன் மூலம் அதிகளவான வாழைப்பழங்களை யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பழங்கள் வந்து சுத்திகரித்து பொதி செய்யப்படும் கடந்த முறை கிட்டத்தட்ட 4000 கிலோ கிட்ட நாங்கள் பொதியிடல் செய்த நாங்கள் அதில் கிட்டத்தட்ட எங்களால் ஒரு அண்ணளவாக ஒரு 1000 கிலோ கிட்ட தான் எங்களால் அனுப்பக்கூடிய மாதிரி இருந்த முதல் கட்டமாக அதுக்கு பிறகு எதிர்வரும் காலங்களில் வந்து விவசாயிகள் அந்த தரத்தை கூட்ட நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் எதிர்காலத்தில் கண்டெய்னர் முழுக்க நிரப்பி அனுப்புறதை நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் ஏற்றுமதி செய்யப்படுறதுக்கு என்னென்ன தரங்கள் முன்வைக்கப்படுது அவையிலால கோரிக்கைகள் நிச்சயமாக என்னென்னா இப்போ எங்களோட எல்லாரும் அறிஞ்சபடி எங்களோட கதளி வாழை யாழ் மாவட்டத்தில் இருக்கிற கதளி வாழை வந்து சேதன முறையில் தான் பயிர் செய்யப்படுகிறது சேதன முறையிலான பயிற்சியை தான் மேற்கொள்ளப்படுகிறது எந்த வித ரசாயன கிருமிநாசினிகளோ அல்லது ரசாயன உரங்களோ பாவிக்கப்படுவதில்லை இப்போ ஏற்றுமதி தரமண்டு வாக்கைக்குள்ளே நாங்கள் கட்டாயம் வந்து வாழை குலைக்கு வந்து உரம் போட்டு பராமரித்து ஏற்றுமதி தரத்துக்கு கொண்டுருவோணும் ஏர்லி பேக்கிங்னு சொல்கிறோம் ஆரம்ப நிலை பொத்தி வந்த நிலையிலே பொதியிடலை மேற்கொள்ளணும் இது கட்டாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய முதலாவது விடயம் அடுத்த விடயம் என்னென்னா எங்களை ஏற்றுமதி தரத்துக்கு வந்து பழங்கள்ட நீளம் வந்து கிட்டத்தட்ட பிற்பக்கமாக அளந்தமிட்டால் கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர் நீளமாக இருக்கும் அப்போ அந்த முழு குலைன்ற முழு காய்களும் வந்து அந்த 12 சென்டிமீட்டர் நீளத்தை அடைகிறதுக்காண்டி கீழே நாங்கள் பொத்தி முறித்து கிட்டத்தட்ட கீழே ஒரு 3 4 சீப்புகள் பூஞ்சீப்புகள்னு சொல்லுவோம் அதை அகற்றுவதன் மூலம் வந்து அந்த தரத்தை அடைஞ்சு கொள்ளதான் அடுத்தது வந்து ஏற்றுமதி தரம் அடுத்தது பார்க்கப்படுறது என்னென்னா அதுட விட்டம் சுற்றளவு அதாவது கலிபர் சைஸ்ன்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஏற்றுமதி தரத்துக்கு 30 மில்லிமீட்டர் கலிபர் சைஸ் வந்து இருக்கும் அந்த 30 மில்லிமீட்டர் இருந்தால் தான் அது அந்த ஏற்றுமதி தரத்தை அடைஞ்ச கதளி வாழையாக இருக்கும் அடுத்தது வந்து என்னென்னா நாங்கள் அறுவடை செய்கிறது வந்து கட்டாயம் 12 கிழமை வயதை அது தாண்டி இருக்கக்கூடாது என்னென்ன 12 கிழமை தாண்டிட்டு தான் அது பழுக்க வலிக்கும் 100% அது பழுக்காமல் இருக்கணும் ஃப்ரெஜியாக அப்போ 10ஆம் கிழமை 11ஆம் கிழமை 12ஆம் கிழமை வயதுடைய கதளி வாழையில் தான் நாங்கள் அறுவடை செய்கிறோம் அறுவடை செய்யக்களையும் நாங்கள் களத்திலேயே தோட்டங்கள்லேயே சீப்பாக வெட்டி வெட்டி தான் அறுவடை செய்வோம் அந்த சீப்பாக்குறதுக்கு வந்து நாங்கள் எங்களால் ஒரு சிறப்பான ஒரு தொழில்நுட்பம் கொண்டு பின்பற்றப்படுகிறது இங்கே நாங்கள் வந்து எந்த ஒரு கத்தியோ ஏதோ பாவிக்கிறது இல்லை
நாங்க மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற தங்கூசி நூலை கொண்டு மிக இலகுவாக வந்து கீழிருந்து மேலாக சிப்பிகளாக வெட்டி தோட்டத்திலிருந்து இந்த நீங்கள் பார்க்குற மாதிரி பிளாஸ்டிக் கிரேட்ஸ்ன்னு சொல்லுவோம், பிளாஸ்டிக் பெட்டிகளில் ஃபோம்ஸுகள் ஊடாக எந்த வித ஒரு பௌதிக தாக்கங்களுக்கும் உட்படாமல் எந்த ஒரு சேதங்களும் உட்படாமல் மிக பக்குவமாக களங்களில் இருந்து இங்கே 18 நிலையங்களுக்கு வந்து விவசாயிகள் கொண்டிருக்கலாம். நாங்கள் அப்புறம் இங்கே 18 நிலையத்தில் வந்து அவற்றை வந்து ஏற்றுமதி தரத்துக்கு உள்ளதாக இருக்கிறத வந்து நாங்கள் தரப்படுத்தி அவற்றை வந்து அலம் குளோரின் கரைசல்களில் வந்து கழுவி அதை வந்து 12.5 kilo பெட்டிகள் அடைச்சி தான் ஏற்றுமதிக்கு நாங்கள் அனுப்புவோம். இந்த செயற்திட்டத்தில் எத்தனை பேர் உள்வாங்கப்பட்டிருக்கீங்க? ஆரம்ப கட்டமாக நாங்கள் 500 விவசாயிகளை வந்து இலக்கு வச்சு நாங்கள் வேலை செய்ய தொடங்கினாங்க. 500 விவசாயிகளுக்கான உள்ளீடுகள் பிரதான வந்து ஏணிகள் வழங்கப்பட்டு இனி உள்ளீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் கிட்டத்தட்ட 100 வகையான பயனாளிகள் தான் இந்த எங்களோட திட்டத்துக்குள்ள முழுமூச்சாக ஈடுபடுறாங்களா இருக்கும். ஏனைய விவசாயிகளும் இதன் நன்மையை அறிஞ்சு எங்களால் சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பங்களை பூரணமாக வந்து தங்களுடைய களங்களில் பிரயோகிப்பினமாக இருந்தனமென்றால் நிச்சயமாக யாழ்ப்பாணத்திலிருந்து அதிகளவான கதலி வாழையில் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து விவசாயிகள்கிட்ட இருந்து நீங்கள் வேண்ட விலை என்ன மாதிரி நிர்ணயிக்கப்படுது? சந்தை விலை அடிப்படையில் வேண்ட விலை தற்பொழுது வந்து வீடன் நிலையத்தால் வழங்கப்படுகின்ற கதலி வாழையின்ற அளவை நாங்கள் 20 அடி நீளமுடைய கண்டெய்னருக்கு உறுதிப்படுத்துவமாக இருந்தமெண்டா ஏற்றுமதி இப்போ தற்பொழுது இடையில ஒரு ஏற்றுமதியாளர் இருக்கிற ஏற்றுமதியாளரோட வந்து ஒரு விலைக்கான ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்ளலாம். இப்போது வந்து எங்களால் அந்த விலை சம்பந்தமான உடன்படிக்கையில மேற்கொள்ள இல்லாமல் இருக்கு. ஏனென்றால் எங்களால் அந்த அளவை வந்து இன்னும் பூர்ணப்படுத்த இல்லாமல் இருக்குது. கடந்த முறை 130 ரூபாய் விவசாயிகள் பெற்றுக்கொண்ட தொழிலாளர்கள் இந்த இயந்திரங்கள் இயக்குகிற செலவுகள் இருக்கும். அப்போ நாங்கள் அதிகளவான மின்டைனரை நிரப்புற அளவுக்கு எங்களோட வாழைக்குலை இருக்குமா இருந்தால் அதன் விலை 180 ரூபாய்க்கிட்ட வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுண்ட அடுத்த கட்டம் என்ன அமையும்? அடுத்த கட்டம் இந்த நாட்டுக்கும் பிரதானமாக தேவைப்படுறோன்ட்டு இந்த ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது. அப்போ இந்த கட்டாயம் ஏற்றுமதி செய்யறதுக்கு அரசாங்கம் முனையும். அதேமாதிரி எங்களோட விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தர விலை ஒன்று கிடைக்கும், அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதேமாதிரி இப்போ நாங்கள் நாட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு அந்நிய செலவாணியை ஈட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எதிர்காலத்தில் இதை இன்னும் மேற்கொண்டு பல இன்னும் அதிக அளவிலான கண்டெய்னரை ஏற்றுமதி செய்கிறதுக்கு தான் எதிர்பார்த்து கொண்டு விவசாயிகளின் ஆர்வமும் உத்வேகமும் தான் இதை மேற்கொண்டு பல மடங்காக அதிகரிப்பிக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் ஐலான் இருக்கு. வாழைப்பழங்களை சுத்திகரித்து பொதிகிற தொழிற்சாலை, அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இங்கே ஓலை குடிசை மாதிரி ஒரு அமைப்பில் உள்ளூர் உற்பத்திகளை விற்பனை செய்கிற ஒரு கூடம் ஒன்று இருக்கான். இந்த கூடமும் வந்து இவர்களால் தான் இயக்கப்படுதுன்னு சொன்னவன். இதில் என்னென்ன உற்பத்திகள் இருக்குன்னு போய் பார்ப்போம். பலாப்பழங்கள், அதாவது பப்பா பழங்கள். இங்கே வெளியில் நின்றுட்டு இந்த இடத்துக்குள்ள வரைக்கும் நல்ல குளிர்மையாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஓலையால் தான் மெய்யப்பட்டிருக்கு, அதோட சுற்றி கருக்கு மட்டையில் அடிக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள என்னென்ன உற்பத்திகள்னு பார்த்தீங்கன்னா இந்த கஜு, கச்சான், வடகம், இந்த தேயிலை சம்மந்தப்பட்ட மசாலா சாய், இதில் எல்லாமே வந்து இங்கே உள்ளூர் உற்பத்திகளை தான் இதில் காட்சிப்படுத்தி இருக்கணும். கச்சான் அல்வாக்கள், இங்கே வன்னி கஜு, இந்த மாசி சம்பல்கள். அண்ணா என்னென்ன விதமான உற்பத்திகள் இருக்கு? இது எல்லாமே இயக்கமுறையில் தயாரிக்கப்பட்ட இந்த இஞ்சி தேயிலை, இஞ்சி கோபி, இது எல்லாமே உள்ளூர் உற்பத்திகளா? ஆமாம், எல்லாம் உள்ளூர் உற்பத்திகள், எல்லாமே இயக்கமுறையில் தயாரிக்கப்பட்ட. இது எல்லாமே உடம்புக்கு நல்ல சத்தான பொருளும் எந்த கலப்படம் கெமிக்கல் இல்லாத பொருட்கள் எல்லாம் உள்ளூர் உற்பத்திகளை பெருக்கிறதுக்கு இல்லை எல்லா விதமான உற்பத்தியும் இருக்குது. நீங்கள் இங்கால பார்வையிட வந்தால் இதிலையும் வந்து வந்து பார்த்துட்டு போகலாம், இவையிலையும் வந்து சந்திச்சுட்டு போகலாம். உங்களுக்கு என்ன வேறு? அறுவடை செய்யறதுக்கு முன்னாலே இருக்கிற இதாகும் மேற்பார்வையிட்டு அதை சரியா அறுவடை ஏற்றுமதிக்கு தயாரான நிலை வந்து குழியை கொண்டு வரதான். என்னென்ன விதமான மேற்பார்வையில் செய்வீங்க? ரெண்டா கதலி வாழக பொத்தி வரும்போதே கொளுத்தின்னு இருக்கு, அந்த கொளுத்தின்னு 12 வீக்கும் 12 கலர் ரிபன் இருக்கு. ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு வார பொத்திக்குரிய அந்த ரிபண்டை கட்டி பொத்தி வந்தோடனே இந்த கொளுத்தின் கட்டிடுவோம். கட்டிட்டு இப்போ இந்த அது டீகேண்டிங் பொத்தி முறிக்கும் போது பூன் சீப்புன்னு சொல்கிறது 3 சீப் அகற்றணும். இப்போ இந்த சைட்டில் உள்ள அந்த பூக்கள் தட்டி விடுறது அப்படியே ஒரு வாழையில் கிட்டத்தட்ட 3 தரம் அதுக்காக நாங்கள் டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, ஏணிகள் பொளித்தின்லாம் கொடுத்துருக்கோம். அந்த ஏணியால் ஏணியில் ஏறி 3 தரம் கிட்ட பொளித்தின் அவுட் உராஞ்சி தாண்டி பூவெல்லாம் தட்டிக்கிட்டி குழியை நீட் பண்ணுவோம்.
பாருங்க ஒரு வாழை குலை ஏற்றுமதி என்றால் அதுக்கு முன்னால் எவ்வளோ விஹாரங்கள் பராமரிக்க வேண்டி இருக்குது, அதுக்கு உள்ளுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதுக்கான செலவுகள் எல்லாமே நீங்கள்லாம் பார்ப்பீங்க. ஓ, அது வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட், வேர்ல்ட் பேங்க் திட்டம் வந்து அவர் விவசாயிகள் அதை பார்த்து செய்யணும். செய்கிறதால இப்போ உள்ளூர், இப்போ உள்ளூரில் மார்க்கெட்டு விலை குறைவாக இருக்குது. இப்போ தற்போதைய சூழ்நிலையில் உள்ளூர் மார்க்கெட் குறைவாக இருக்குது. அப்போ இது ஏற்றுமதி தரத்துக்கு இப்படி ரெடியாகும் போது உள்ளூர் மார்க்கெட்டோட விலையும் விவசாயிகளும் விவசாயிகளும் இந்த இதை உணர்ந்து கொண்டு நல்ல மாதிரி செயல்பட்டு பயன்படுத்தி கொண்டால் அவங்களோட வாழ்க்கை இன்னும் மேம்படுறதுக்கு நல்ல பலன் இருக்குது. உங்களோட மேற்பார்வைகளை எத்தனை விவசாயிகள் ஒத்துக்கொண்டு இருக்கணும் இந்த ஏற்றுமதிக்கு? எங்களுக்கு இப்படி ஒவ்வொரு 5 சுப்போசியருக்கும் தலா 100 பாமஸ் படி லிஸ்ட் கொடுத்துருக்கு. அதில் எங்களோட திட்டத்தில் செய்யக்கூடிய ஆக்கள் ஒரு 60 விதமான ஈடுபடுகிறோம். ஆனால் இப்போ ஏற்றுமதி ரெண்டாம் தடவை நடக்குதுண்டே விட இனியும் கொஞ்சம் மற்ற வேகம் ஈடுபடுகிறேன். பொத்தி விரியும் போதே போல் பேக் இடுவோம், பொருத்தின் போட்டுருவான். பொருத்தின் போட்டு ஒரு கிழமைக்குள்ளே காயெல்லாம் விரிஞ்சு வந்தோடனே பொத்தி உடைப்பேன் தானே. பொத்தி உடைக்கும் போது 4 சீப்பு, 3 அல்லது 4 சீப்பு அகற்றுவோம் பொத்தி உடைக்கும் போது. ஏற்றுமதிக்கான கலிவர் சைஸ் இருக்குது, 2 சைஸ் இருக்குது கலிவர். என்னென்ன சொன்னால் காய் 340 இந்த 2nd சீப்பில் இந்த கலிவர் சைஸ் பார்ப்போம். இந்த கழிவு சைஸுக்குள்ள காய் மட்டும்தான் ஏற்றுமதிக்கு எடுக்கப்படும். காயின் நீளமும் பார்ப்போம், 12 சென்டிமீட்டர் நீளம் முடிய காய் மட்டும்தான் ஏற்றுமதி எடுக்கப்படும். அப்போ கீழ் பூன் சீப்பெல்லாம் 12 சென்டிமீட்டருக்கு வராது. வந்த காயை நாங்கள் ஆரம்பத்தில் அகற்றி விட்டு அதுக்குரிய போஷணை எல்லாம் மேல் காய்க்கு வந்து மேல் காய் ஃப்ரெஷ்ஷாகவும் நீளமாகவும் நல்ல காய் அவர் ஏற்றுமதி கேட்ட பிள்ளை அவர் பொழுத்து மேலே நோக்கணும்னா கீரல் படாமல் மற்றது அந்த புல் பங்கஸ் தாகங்கள் புள்ளிகள் அதில் மற்ற நீலக்கலை பொழுத்தினர்கள் இதுன்றதால ஒளித்தோப்பு செயற்பாடு நீல பொழுத்தினர்களால் ஒளித்தோப்பு செயற்பாடு கூடிய விதம் நடைபெறும் நீல பொழுத்தினுக்கு. அதுக்கு தான் அந்த நீல பொழுத்தினர் காரணம். 500-600 கிலோ கிட்ட வேலை பண்ணினாங்க. நாங்கள் இன்றைக்கு 9 பேர் வேலை செய்கிறோம். நாங்கள் 8 மணிக்கு இங்கே வந்துடுவோம். 4 மணிக்கு வேலை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓட்டி செய்யலமெண்டா அவங்க அந்த விருப்பத்தை பொறுத்து செய்யலாம். எல்லாரும் சேர்ந்து செய்கிறதால சந்தோஷமாக இருக்கும், ஈஸியாக வேலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பார்த்துருப்பீங்க யாழ்ப்பாணத்துலேருந்து துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்படுற கதலி வாழைப்பழங்கள் எப்படி எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு பொது செய்யப்படுறாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம், உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கிற விதமாக இது அமையுது, விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு பலனை அமையும் நம்புகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிற காணொலி வந்து உங்களுக்கு உடனே வரும். இப்படி என்னமோ ஒரு காணொலியில் சந்திக்கும் பெற உங்கள்தான் மட்டும் விடைபெறனான் உங்கள் அலெக்ஸ். பாய்.